ஸ்டூடண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு பெயர் அதாவது காரணப்பெயர் இடுகுயிரி பெயர் இதை பற்றி பாடம் நடத்த போகிறேன் காரணப்பெயர் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பெயர் அது எது காரணம் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் காரணமே இல்லாமல் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பூமாரி இங்க வாமா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா நேத்து நான் உங்களை என்ன கேட்டு வர சொன்னேன் உங்க வீட்ல போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பேருக்கான காரணத்தை கேட்டு வர சொன்னீங்க கேட்டு வந்தீங்களா கேட்டாச்சு டீச்சர் அதே காரண பேரா இடுகுறி பேரா அப்படின்னு சொல்லணும் சரியா ஓகே டீச்சர் வளையல் வளையல் அப்படின்றது காரண பேரா இடுகுறி பேரா வளையல் என்பது காரண பெயர் என்ன காரணம் அந்த பேர் வர்றதுக்கு டீச்சர் வளையல்லாம் வளைஞ்சிருக்கு வளைவா இருக்கு அதனால அதுக்கு வளையல் பேர் வச்சிருக்காங்க வெரி குட் வெரி குட் எல்லாரும் பூமாரி கிளாப் பண்ணுங்க சரி அடுத்ததா பசங்களில் ஒருத்தங்க என்னிங்க மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அது எதுக்கு மஞ்சள்னு பேர் வந்துச்சு டீச்சர் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு கிழங்கோட பேர் அது பார்க்கறதுக்கு நிறம் மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால அது மஞ்சள் பேர் வச்சாங்க இது காரண பேர் டீச்சர் வெரி குட் வெரி குட் டீச்சர் அது மட்டும் இல்லை டீச்சர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இவன் இவன் மஞ்சள் மண்டை பார்த்தீங்கன்னா மஞ்சையாக இருக்கா ஆனால் நாங்கள் வேணால் மஞ்சள் மண்டையும் மஞ்சள் மண்டையும் போடுவோம் இது கூட காரண பேர் தான் டீச்சர் சரி 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 மாரிமுத்து எந்திரி சிங்கம் இது காரண பேரா இடுகுறி பேரா டீச்சர் என்ன பார்த்து இந்த கல்வியை கேட்டாங்களே எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு சரி என்ன சொல்லி வைப்போம் டீச்சர் மொரட்டு சிங்கம் மாரிமுத்தை பார்த்து என்ன டீச்சர் கேள்வி கேட்டீங்க சிங்கம் காட்டுக்கு ராஜா அதனால அதுக்கு சிங்கம் பேர் வச்சிருக்காங்க இது காரண பேர் டீச்சர் உனக்கே வேண்டாம் மொரட்டு சிங்கல் மாரிமுத்துன்னு பேர் வச்சான் மூலகட்ட மாரிமுத்துன்னு பேர் வச்சிருக்கான் காரு சிங்கங்கிறதே இடுகுறி பேர் டீச்சர் நாங்கள் வீட்டிலேருந்து பேர் காரணம் கேட்டுட்டு வந்திருக்கோம் டீச்சர் சொல்லட்டுமா சரி சரி பாடத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே உங்கள் பேர் சொல்லுங்க என் பூமாரி என்ன அப்படின்னா எங்கள் பேர் எங்கள் பாட்டி பேர் அவங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து பூ மாரி எனக்கு பேர் டீச்சர் 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 இருந்துச்சு

சரியே கண்ணடா மாப்ள மாய்முதே இது கூட சரியாதா இருக்கு உத்தரஜிக்கு பதிலா குற்றோஜனைக்கு பண்ணலாம் டீச்சர் நீங்களும் இவங்க கூட சேர்ந்து என்ன கிண்டல் அடிக்கீங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேமா ரோஜான்ற பேர் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஹாய் फ्रेंड्स என்னோட பேரு துளசி ரொம்பவே அழகான புனிதமான பேரு இந்த துளசின்ற பேர் எதுக்காக வந்துச்சுன்னா ஒரு தோட்டத்தில் வந்து எவ்வளோதான் செடி பூஞ்செடிகள் மரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை நந்தவனம்னு சொல்ல மாட்டாங்களாம் அதே மாதிரி ஒரு தோட்டம் ஃபுல்லாக எந்த ஒரு செடியுமே இல்லாமல் ஒரே ஒரு துளசி மாடை மட்டும் இருந்துச்சுன்னா அதை நந்தவனம்னு சொல்லுவாங்களாம் அதனால் எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொண்ணு பிறந்ததுனால எங்கள் அப்பா எனக்கு துளசின்னு வச்சாங்க நான் இருக்கிற இடம் எல்லாம் நந்தவனமாக இருக்கணும்னு சொல்லி வா 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 சூப்பர் காரணம்

டீச்சர் அவ பக்கத்துல இன்னொருத்தி இருக்கalla அவ பேர் கேளுங்க தெரியும் உன் பேர் என்ன பேருமா டீச்சர் என் பேர் மரிகுளந்து பாத்தீங்களா டீச்சர் மரிகுளந்து மரிகுளந்துங்கிறது ஒரு பூ கிடையாது ஒரு இலையோட பேர் தான் திமிரு பிடிச்சவன் நான் மட்டும்தான் இலையோட பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம் நினச்சா மதி சொல்லி என் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டானே பரவாயில்ல சிவின் நான் கூட துளசின்ற பேர் மட்டும்தான் இலையோட பேர் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப வித்திசாலி தன்மை யோசித்திருக்கியே வெரி குட் வெரி குட் துளசியானோம் பேர் காரண ரொம்பவே நல்லா இருந்துச்சு உக்காருமா थैंक यू so much டீச்சர் என் பேர் மரிகொளந்து டீச்சர் எங்க அப்பா சொன்னாங்க மரிகொளந்து அப்படிங்கறது ரொம்ப வாசனையா இருக்குமா அதனால மரிகொளந்து இலை எந்த இடத்துலலாம் கொண்டு வைCMAKE அந்த இடம் full ரொம்ப வாசனையா இருக்குமா நான் எங்கலாம் இருக்கிறேனோ அந்த இடம் ரொம்ப வாசனையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்க அப்பா எனக்கு மரிகொளந்துன்னு பேர் வச்சறான் வாவ் சூப்பர் சூப்பர் ஆனா ஒண்ணு டீச்சர் மரிகொளந்து இருக்கிற இடத்துல வாசனையா தான் இருக்கும் இவ இருக்கிற இடத்துல டீச்சர் ஆனா குளிச்சு மூ

நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பாத்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு அதோட சேர்த்து ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க